நம்ம போட்டுக்க கபோர்டில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லவே இல்லை. போன வாரம் தான் ஒரு அஞ்சு ட்ரெஸ் வாங்கினேன், ஆனால் அஞ்சு நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், இப்போ அது பழசாயிடுச்சு. அடுத்த வாரத்துக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. பேசாமல் அப்பா கிட்டே போய் கேட்போம். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காசு கேட்போம். போன தடவை அஞ்சு ட்ரெஸ் தான் எடுத்தேன், அஞ்சு நாளைக்கு மட்டும் தான் பத்திச்சு. இந்த தடவை பத்து ட்ரெஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஏழு நாளைக்கு போட்டு எக்ஸ்ட்ரா மூணு நாளைக்கு போட்டுக்கலாம். அதுக்காக நிறைய காசு வாங்க போகிறேன் அப்பா கிட்ட. போன வாரத்தில் மட்டும் இந்த சட்டையை நான் நாலு தடவை போட்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்னை ரொம்ப கலாய்க்கிறாங்க. என் பீரோவில் போய் பார்த்தா நல்லா போட்டுக்கிற மாதிரி ஒரு நாலு சட்டை கூட இல்லை. இன்னைக்கு எப்படியாவது அப்பா கிட்ட காசு கேட்டு ஷாப்பிங் பண்ணிட வேண்டியதான். ஒரு ரெண்டு நல்ல சட்டையை எடுத்தால் ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அப்பா எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லைப்பா, ட்ரெஸ் வாங்கணும், ஷாப்பிங் போகணும், காசு தாங்களேன். அட என் செல்ல பிள்ளைக்கு தராமையா, இந்தாமா பத்தாயிரம் ரூபா, போய் என்ன ட்ரெஸ் வேணுமோ வாங்கிக்கோ. அப்பா என்கிட்ட போட்டுக்க சட்டையே இல்லப்பா, ஒரு அறுநூறுவா தந்தீங்கன்னா ரெண்டு சட்டையை எடுத்துப்பேன். என்னது அறுநூறுவாயா, அதெல்லாம் என்கிட்ட இல்லை, போடா. அவளுக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு அறுநூறுவா இல்லையா, ரொம்ப தான்.